அப்போஸ்தலாகிய பவுல் சொல்கிறார், எனக்கு குறைச்சல், இயேசு கிறிஸ்துவுக்கு குறைச்சல் வந்தது. ஹல்லேலூயா, ஆமென். அப்படிதானே, கடைசியா மீனுக்கு வாய பிளந்து பாடுறா, அங்க வெள்ளி பணம் இருக்குன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரன் வீட்டில் குறைச்சல் வரலையா? தீர்க்கதரிசி மறித்து போனார், மனைவியும் பிள்ளையும் வீட்டில் இருக்கிறாங்க. கடன்காரன் வரா, வீட தட்டுறான். யோ, தீர்க்கதரிசி இருந்த காலத்துல கடன் வாங்கியிருக்காரியா? குடியா வாங்கினத குடியா? கலங்கி திகைத்து அழுதாள், என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. தேவ மனுஷன் அந்த வீட்டுக்கு போறான், உன்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நீ அடுத்த வீட்டுல போய் எல்லா பாத்திரங்களையும் வாங்கிட்டு வான்னு சொல்றான். இதோ என் பாத்திரத்திலே கொஞ்சோண்டு எண்ணம் மாத்திரம் அந்த பாட்டத்துல இருக்கியா, வேற ஒன்றுமே இல்லை. நீ ஒன்று செய், இந்த பாத்திரத்தில் இருக்கிற இந்த எண்ணெய் போதும், அதை எடுத்து எல்லா பாத்திரத்திலையும் விட்டு வைன்னு சொன்னார். ஊற்ற 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 எல்லா பாத்திரங்களும் நிரம்பி வழிந்தது. தெய்வ பிள்ளையே, தீர்க்கதரிசி வீட்டிலையும் பஞ்சந்தான். எலிசா தீர்க்கதரிசி வீட்டில் அங்க கஷ்டம் வரலையா? அங்கே கஷ்டம்தான். கஷ்டம் உண்டு, பாடுகளை கடந்து போக வேண்டும். ஆனால் என்றும் உனக்கு கஷ்டம் அல்ல. உன் கஷ்டத்தின் காலத்தை கர்த்தர் மாற்றி மீண்டெடுக்கத்தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவர். கஷ்டம் வந்ததினால் நான் கர்த்தருடைய பிள்ளை இல்லை என்று எண்ணாதே. கஷ்டம் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, இந்த வேதனைகள் எல்லாம் உனக்கு வரும் பொழுது, கர்த்தராகிய தேவன் என்னோடு இருக்கிறார். கர்த்தனை கைவிடவே மாட்டார். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவது இல்லை. தைரியமா சொல்லு, ஹல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை, நான் கலக்கம் அடைவதில்லை. நீ சொல்லணும். நஷ்டமத்து கருதுகிறே, இயேசுவை அறிகின்றதாக தீரார். இயேசுவை அறிகின்றதாக தீரார். எல்லாரையும் விட்டு